ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு வெஜைனல் டிஸ்சார்ஜை பற்றி தான். டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து வெஜைனல் டிஸ்சார்ஜ் கலர் இருக்கும், அதில் வந்து சம்டைம் வந்து ஸ்மெல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் வர ப்ராப்ளம்ஸை பற்றியும் அதுக்கான சொல்யூஷன் தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மல் ஸ்டேஜில் வந்து இப்போ பீரியட் வர்றதுக்கு முன்னாடியும் பீரியட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கலர் சேஞ்சிங் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது வந்து ஒரு பீரியடுக்கு முன்னே நமக்கு ப்ரீ மெனஸ்ட்ரேஷனில் வருதும் ஆஃப்டர் மெனஸ்ட்ரேஷனில் வருதும். அதே மாதிரி ஓவலேஷன் டைமில் வந்து ஒரு ஒயிட்டிஷ் மில்கி டிஸ்சார்ஜ் மாதிரி வரும், இல்லைன்னா எல்லோ மில்கி டிஸ்சார்ஜ், அந்த ஓவலேஷன் பீரியட் மட்டுமே இருக்குது. இதில் வந்து வேறு எந்த இரிட்டேஷனோ இச்சிங்கோ பெயின்ஃபுல்லோ எதுவுமே இருக்காது. இது நார்மலாக அந்த ஒரு சிக்னல் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஃபெமினினுக்கு வந்து மெனிஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் தரதுக்கான ஒரு சிக்னலும், அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி நடக்கிறதுக்கான அந்த சிக்னலுக்கு தான் ஓவலேஷன் பீரியடுன்னு சொல்கிறது. அந்த ஓவலேஷன் பீரியட் டைமில் கூட நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் வரும். இதெல்லாமே அப்சலூட்லி நார்மலான ஒரு ஸ்டேஜ் தான். இதை தாண்டி நமக்கு வந்து வெஜைனலில் டிஸ்சார்ஜ் வர்றது வந்து இப்போ சப்போஸ் வந்து கேண்டிடியாஸ்னு சொல்லுது, அதாவது வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்து வெஜைனலில் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் ஆகிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரௌனிஷ் இல்லைன்னா ஒரு கிரே மிக்ஸ் ஒயிட்டிஷ் கலரில் வந்து அந்த சேஞ்சஸ் வரும். அந்த டிஸ்சார்ஜ் வந்து அதிகமான ஈஸ்டோட இன்ஃபெக்ஷன், அந்த ஈஸ்ட் க்ரோத் அங்கே அதிகமாக இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து இச்சிங் இருக்கலாம், சம்டைம் வந்து ஒரு அதிகமான ஒரு டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கும். அதாவது நமக்கு வந்து இரிட்டேஷனாகவும் இருக்கும், இச்சிங்காகவும் இருக்கும், சம்டைம் வந்து பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பேட் ஃபிஷி ஸ்மெல்லு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கேண்டிடியாஸ்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கான அந்த காரணம் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான். இது அதிகமாக சம்டைம் வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அதிகமாக தெரியலாம், ஆனால் அந்த இடத்துல அரிக்க மாதிரி இச்சிங்கி வந்துகிட்டே இருக்கும். சம்டைம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வரலாம், அதே மாதிரி ரொம்ப அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக போட்டுன்னா அந்த இன்ஃபெக்ஷனால் வரலாம். அதே மாதிரி ரொம்ப ஹார்ஷான சோப்பு டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி சோப்பு அந்த மாதிரி ஹார்ஷான கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஈவன் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது கூட சம்டைம் வந்து இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகலாம், அதனால வரதில்லை பட் அதிகமாகலாம். ஸோ அதோட அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஃபிஷி ஸ்மெல்லாக இருக்கும், இச்சிங் இருக்கும், கலர் வந்து ஒரு ப்ரௌனி க்ரீன் அந்த கலரில் இருக்கும். அந்த கலர் சேஞ்சஸும் அந்த இன்ஃபெக்ஷனோட ஸ்மெல்லுமே நமக்கு தெரியும். ஸோ அதுதான் கேண்டிடியாஸு அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து பாக்டீரியல் வெஜினோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து நம்மளோட கலர் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் இல்லைன்னா மில்கி ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கும், சேம் அந்த ஸ்மெல் வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது நாமளே நோட்டீஸ் பண்ணிக்கலாம், ஒரு சேஞ்சஸ் லைட்டான சேஞ்சஸ் நமக்கு தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிஞ்சாலும் சரியாகாமல் அப்படியே கண்டினியூஸ் போயிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் தேடிக்கணும். இதோட எண்டில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு விஷயம் வந்து வெஜைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனோ வெஜைனா இல்லைன்னா அந்த ஏரியா அந்த வல்வா அந்த லிப்ஸு அந்த வல்வா இடத்துலனா லிபியா அந்த ஏரியாவில் வந்து இன்ஃப்ளமேஷன் வருது. அதாவது இதே தான் சேம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி நம்மளோட அந்த ஹைஜீன் இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ அதனாலேயும் சம்டைம் வந்து யூரின் பண்ணும்போது ரொம்ப பேர்னிங்காக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், இச்சிங்காக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும், இதெல்லாமே அந்த டைமில் கூட நமக்கு ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ட்ரைகோமோனியாசஸ்ன்னு சொல்கிறது. இந்த ட்ரைகோமோனியாசஸ்ன்னு சொல்கிறது வந்து எஸ்டிஐன்னு சொல்லலாம், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணி மல்டிப்புள் பர்சனோடு இருக்கும்போதோ இல்லைன்னா சம்டைம் பல காரணத்துக்குனாலேயே வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது கோண்டம் யூஸ் பண்ணாமையும் அன்ஹைஜீனாக பண்ணும்போது கூட அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வரும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து ஒரு கலர் சேஞ்சிங் இருக்கும், அதே மாதிரி இச்சிங்கும் பெயின்
பெயின்ஃபுல்லும் இருக்கும், யூரினேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தெரியாது, நார்மலாக தான் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சம் போக போகத்தான் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான டாக்டரை செக்அப் பண்ணுங்கள். ஏன்னா இது லாங் டைம் வச்சுட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் என்னென்னா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது வெஜைனா த்ரூ நம்மளோட சர்விக்ஸு, சர்விக்ஸ் த்ரூ உள்ளே வந்து யூட்ரஸ்லேயும் போய் பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து நார்மலாகவே இக்னோர் பண்ணுவீங்க. அந்த இக்னோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இருக்க அந்த சேஞ்சஸ் ஸ்மெல்லு அதிலெல்லாம் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, ஏன்னா நான் மெடிக்கல் டைம் நிறைய சொல்லும்போது சாதாரணமாக இருக்கவங்களுக்கு அந்த மெடிக்கல் டைமில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நார்மலாக இருக்குன்னா அதுக்கு வந்து இச்சிங்கோ அதை பெயின்ஃபுல்லோ இல்லைன்னா ஸ்மெல்லியோ அதிகமாக இருக்காது. ஸோ அதை தாண்டி நமக்கு நிறைய நாளாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன் கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் ரெண்டுமே பெய்டு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டனா என்னோடய நம்பர் வந்து யூடியூப் லிங்கில் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரும் சேம் தான். அதில் நீங்கள் என்னோடய பெய்டு கன்சல்டேஷன் ஃபோன் கன்சல்டேஷன் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அதில் இண்டிவிஜுவலாக பர்சன் டு பர்சன் பேசும்போது உங்களோட டயபெட்டிக் இருக்கா, உங்களோட ஏஜ் என்னது, மெனோபாஸ் ஸ்டேஜா, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் உங்களுக்கு அந்த ஃபோன்லேயே வந்து கைட் பண்ணி தரோம். ஸோ சிலவங்களுக்கு வந்து இதை எப்படி நான் பேசுறது, எப்படி நான் காட்டுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம உடம்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக அதை கைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து ட்ரஷ் மென் உமனுக்கும் இருக்கிறது தான். ஸோ இதில் என்னென்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பேரசிட்டினால், அதாவது நம்மளோட அந்த ஏரியாவில் இப்போ நம்மளோட மியூக்கஸ் மெம்பரை நம்மளை வாயிலையெல்லாம் புண்ணு வரும் இல்லையா, அதே மாதிரி அந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த ஜெனிட்டல் ஏரியாவில் வரும். அதுலேயும் வந்து நமக்கு பெயின் இருக்கலாம், சம்டிங் இச்சிங்கில் இருக்கலாம், இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது வந்து டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்மளோட பார்ட்னரோடு சேர்த்து நம்ம பண்ணும்போது, இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேருமே மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையும் இருக்கலாம். ஸோ அதனால தான் ப்ராப்பராக நீங்கள் உங்களுக்குள் இருக்க வயிட் டிஸ்சார்ஜ் வந்து நார்மலாக இல்லை அப்நார்மலாக இருக்குன்னு நீங்களே அது வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்மளோட அந்த இடத்துலலாம் இந்த போக்க நான் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல், பாக்டீரியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எஸ்டிஏ, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் கோனோரியா அப்படின்னு உள்ள இன்ஃபெக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நம்மளோட அந்த ஏரியாவில் வந்து பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்கும். அதாவது நமக்கு தெரியும் ஆல்கலைன் லெவல் வந்து 3.8 to 4.5 லெவல் வந்து நார்மல். ஸோ நம்மளோட பிஹெச் லெவல் அந்த வஜைனல் ஏரியாவில் வந்து அதிகமாக ஆச்சுன்னா ஆசிட் லெவல் அதிகமாகிடும். அதாவது நம்மளோட பிஹெச் லெவல் வந்து எப்போவுமே லெஸ் தேன் 4.5 இல்லைன்னா லெஸ் தேன் 5 தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா இந்த மாதிரி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஹோம் ரெமடியில் வந்து நான் சொல்கிறது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து ரொம்ப கெமிக்கல் ஆண்ட வாஷிங் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, சோப் ஆகட்டும் இல்லைன்னா ஈவன் நமக்கு எல்லாமே தெரியும் வி வாஷு, இதெல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் உங்களோட பிஹெச் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் வாஷ் பண்ணினேன் அடிக்கடி சோப்பு போட்டு வாஷ் பண்ணேன்னா எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணால் உங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும், இச்சிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கான காரணங்கள் நம்ம நிறைய வாஷ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இந்த கெமிக்கல் சார்ந்த திங்ஸை யூஸ் பண்ணி அதிகமாக வாஷ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் இது. சுத்தமாக வச்சுக்கணுன்னா அடிக்கடி சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது, இந்த கெமிக்கல் சார்ந்த ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விட் போட்டுட்டு வாஷ் பண்ணுறது, அதனால என்ன ஆகும்னா அங்கே இருக்க அந்த லூப்ரிகண்டில் வந்து அந்த பாக்டீரியா வந்து சில பாக்டீரியா நமக்கு தேவையானது தான், அந்த கேண்டிடேட் நம்ம வந்து கில் பண்ணும்போது அங்கே ட்ரை ஆகி அங்கே இச்சிங் ஆகி அங்கே வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால நீங்கள் எப்பவுமே வந்து வாஷ் பண்ணும்போது பிளெயின் வாட்டரை வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா ரெண்டு வாட்டி மட்டுமே சிம்பிளான சோப்பு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்னா யோகட் தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிர் வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க. இன்டேக்குன்னா நம்ம சாப்பாடில் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம யோகட்டை நம்ம சாப்பிடணும், அதாவது தயிரை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான அந்த வாஷ் பண்ணி சுத்தமாக நான் போடுற ட்ரெஸ்ஸு வந்து நல்லாவே
காட்டன் ட்ரெஸ்ஸு போடணும். அதே மாதிரி சன்லைட்டில் காய வச்சு மட்டுமே. நிறைய பேர் நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குமோ, நம்ம என்னென்ன ஃபேன் கீழேயோ இல்லைன்னா ரூமுக்குள்ளேயோ காய வைப்போம், அது கரெக்டான மெத்தட் கிடையாது. கொஞ்சமாவது சன் எக்ஸ்போஷரில் அண்டர் கார்மெண்ட்ஸு காய வச்சு அது போடுங்க. அதே மாதிரி இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஆளுக்கு இப்போ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இன்டர் கோர்ஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த டவுட் இருந்தால் கூட நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி கோண்டம் யூஸ் பண்ணிவிட்டு இன்டர் கோர்ஸ் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லைனா இன்னும் ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.